ஹலோ யூபிஸ் எல்லாரும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இட்ஸ் வெனஸ்டே விலாக் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புருக்கோலி தோசையும் கம்பங்கூழும் ப்ளஸ் சைட் டிஷ்க்காக வந்து புணுகுழுவும் பிளான் பண்ணியிருந்தேன் கம்பங்கூழ் வந்து நே முந்த நாள் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு லைட்டாக மோர் ஊற்றி ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன் நல்லா அது வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்மெண்ட் ஆகிடுச்சு அது ஒரு ஸ்மெல்லே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த கம்பங்கூழ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் வந்து கட் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு வந்து இது பண்ணுறதுக்கு என்னது சைட் டிஷ்க்கு மாங்காய் ஊர்கா இன்ஸ்டன்ட் ஊர்கா பிளான் பண்ணியிருந்தோம் புனுகுழுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் லைக் எ போண்டா ஏன்னா வெனஸ்டே முக்கால்வாசி என் பசங்க கொடுக்குற மெனு மாதிரி தான் இருக்கும் அன்றைக்கு அவங்களுக்கு வந்து எதாவது ஃப்ரைட் ஐட்டம்ஸோ அதாவது வீட்லேயே செய்கிற ஒரு ஜங்க் ஃபுட் வந்து நாங்கள் கொடுப்போம் இது வந்து அன்னைக்கு வந்து நான் பிளான் பண்ணியிருந்தது புனுகுழு ஏன்னா மாவு வந்து ரொம்ப கெட்டியாக அரைச்சிருந்தேன் இட்லிக்கு ஸோ அந்த இட்லி மாவில் கொஞ்சம் வந்து வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லி இஞ்சி அப்புறம் ஜீரகம் கூட ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயம் வேணால் பெருங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதெல்லாம் போட்டு கலந்து போண்டா மாதிரி போட்டு எடுக்கிறதான் இது வந்து நான் ஹைதராபாத்தில் இருக்கும்போது எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுறாங்க அவங்க எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு ரெசிபி ஆக்சுவலாக உண்மையாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பட் இதில் வந்து என்னென்னா நீங்கள் தண்ணி மாதிரி மாவு அரைச்சிட்டிங்கன்னா இது ப்ராப்பராக வராது இது வந்து ரொம்ப கெட்டியாக மாவு அரைக்கணும் இன்னொன்று அந்த கெட்டியாக அரைச்சா கூட நீங்கள் போடும்போது ஒன் ஆர் டூ டீஸ்பூன் வந்து ரைஸ் ஃப்ளர் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ வந்து நல்லா உங்களுக்கு மேலே ஃபுல்லாக நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் வரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக அந்த புளிச்சு இருக்கும் இல்லையா புளிச்ச மாவில் செய்யும்போது அது கிட்டத்தட்ட தான் பட் அது அந்த பணியாரத்தை எண்ணெயில் போட்டு செய்கிற மாதிரி பணியார சட்டியில் செய்யாமல் எண்ணெயில் போட்டு செய்கிற மாதிரி பணியாரத்துக்கு வந்து தண்ணி மாதிரி இருக்கணும் இதுக்கு மாவு நல்லா கட்டியாக இருக்கணும் இந்த புணுகுலு வந்து ஹைதராபாத்தில் வந்து உங்களுக்கு நிறைய ரோட் சைட் ஷாப்பில் வந்து கிடைக்கும் லைக் ஈவினிங் ஸ்நாக் மாதிரி பட் முக்கால்வாசி ஷாப்பில் நான் பார்த்த வரைக்கும் மைதா மாவை ஆட் பண்ணுறாங்க பட் ஒரிஜினல் ரெசிப்பி இட்லி மாவு தான் நான் நம்புகிறேன் ஏன்னா எனக்கு சொல்லி கொடுத்தவங்க வந்து ஷீ கேம் ஃப்ரம் எ வில்லேஜ் ஆக்சுவலாக அவங்க வந்து இது ஒரிஜினல் வந்து இதில் தான் செய்வாங்க பட் இங்கே ரோட் சைட்லெல்லாம் வந்து மைதா பிண்டி ஆட் பண்ணுறாங்க அப்படி பண்ணக்கூடாது அப்படிம்பாங்க ஸோ அதை வச்சு சொல்கிறேன் பட்டு எனக்கு வந்து அவ்வளோவா இதோட ஆரிஜின் எப்படி இது எப்படி பண்ணுவாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் எப்போவுமே இட்லி மாவில் தான் செய்வேன் மைதா நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் இப்ப என்ன இல்லை நான் எங்கேஜில் இருக்கும் போதுலேருந்து எங்கள் அம்மா எனக்கு கொடுத்தது கிடையாது மைதா அதை மீறி மைதா வந்து இன்டேக் நான் எடுத்துக்கிறது எப்படின்னா கேக் எப்போவாது கேக் சாப்பிடுவேன் வெரி ரேர் ஆக்சுவலா அப்போ கேக் வந்து மைதா தான் நம்ம அதுக்கு வேற சாய்ஸ் இல்லை அதை தாண்டி எப்போவாவது பரோட்டா சாப்பிடுவேன் நான் அந்த மாதிரி எடுத்துக்கிறது தான் என் பசங்க வந்து அது கூட சாப்பிட மாட்டாங்க கேக் மட்டும் என் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கேக்கு வந்து இயர்லி ஒன்ஸ் ஆர் ஆர்ட்வைஸ் வந்து நம்ம இதாக வேறு வழி இல்லை அந்த கேக் வந்து கொடுப்போம் இது போக வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் அவங்களுக்கு லஞ்சுக்கு சூப்பராக கர்ட் ரைஸும் அதுக்கு தொட்டுக்க வந்து பொட்டேட்டோ ஃப்ரையும் பண்ணியிருந்தேன் இந்த வாட்டி பொட்டேட்டோ ஃப்ரைல நான் என்ன பண்ணிட்டேன்னா ப்ரூக்கோலி தோசைக்கு ப்ரூக்கோலி நல்லா ஃபைன் சாப் பண்ணியிருந்தேன் அது ஒரு தோசை போதுன்ட்டார் எங்கள் வீட்டுக்கார் அதுக்கு மேலே வேணாம் அப்படின்ட்டார் அவர் அவருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது பட் இருந்தாலும் ப்ரூக்கோலி சாப்பிட்ணுங்கிறதுனால எப்படியும் வீக்லி ட்வைஸ் வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் ஒன்று ப்ரூக்கோலி சூப் கொடுப்பேன் இல்லைனா இந்த மாதிரி தோசையில் ப்ரூக்கோலி போட்டு கொடுத்துருவேன் அப்படி இல்லைன்னா சப்பாத்திக்குள்ளார ப்ரூக்கோலி ஸ்டஃபிங் வச்சு கொடுத்துருவேன் இந்த மாதிரி தான் அவருக்கு ப்ரூக்கோலி கொடுப்பேன் ப்ரூக்கோலி வந்து ரொம்ப ரொம்ப நல்ல அது அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அது வந்து நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும் பட் அட்லீஸ்ட் நம்ம பாடிக்கு வந்து நம்மளோட பெட்டர் இம்யூன் சிஸ்டம்காகவும் பீட்டா செல்ஸ்க்காகவும் நீங்கள் அதை கண்டிப்பாக சாப்பிட்ணும் ஒரு அப்புறம் நம்ம ஆஃபன் எடுத்துக்கிறது வந்து அது நல்லது அப்புறம் பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புணுகுளும் வந்து ஸ்னாக்குக்கு வந்து பேக் பண்ணிட்டுருந்தேன் லஞ்சுக்கு ஏன்னா வெறும் தயிர் சாதமும் பொட்டேட்டோ ஃப்ரைன்னு தான் இருக்குது ஸோ இதோ ஒரு மாதிரி ஸ்நாக் மாதிரி சாப்பிட்டுப்பாங்க அப்படிங்கிறக்காக அந்த பேலன்ஸ் புருக்கோலி சாப் பண்ணது இருந்தது இல்லையா அதை போட்டு தான் வந்து நான் பொட்டேட்டோ ஃப்ரையே செஞ்சேன் ஏன்னா அது கொஞ்ச இருக்குது இந்த கொஞ்ச தோசை ஊற்றுனாலும் வேஸ்ட்டாக போயிடும் தோசையை யாரும் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறக்காக என்ன பண்ணிட்டேன்னா பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணும்போதே அந்த பேலன்ஸ் இருந்த கொஞ்சம் புருக்கொலி அதில் போட்டுட்டேன் அது கொஞ்சமாக இருந்ததுனால என்னோட என் பசங்களுக்கு அதோடய டேஸ்ட்டே தெரியலை இல்லைன்னா மூஞ்சி சுளிப்பாங்க ஆனால் அன்னைக்கு பொட்டேட்டோ ஃப்ரை சூப்பராக இருக்குது பொட்டேட்டோ ஃப்ரை சூப்பராக இருக்குதுன்னு சாப்பிட்டாங்க அப்புறம் நினச்சேன் ஓகே இது நல்ல ஐடியாவே இருக்கே பசங்களுக்கு ப்ரூக்கோலி கொடுக்கணுன்னா சூப்பில் போட்டு தருவேன் அது வந்து என்ன சொல்றது அப்படியே பக்கத்துலேயே நின்று அந்த சூப்பை சாப்பிட்ற வரைக்கும் நம்ம அவங்க பின்னாடியே நிற்கணும் ப்ரூக்கோலி சாப்பிட்டியா பத்து ப்ரூக்கோலி உள்ளே போச்சா வயிறு ஃபுல்லாச்சா இத்தனையும் கேட்டுக்கிட்டு நின்றுட்டுருப்பேன் ஆனால் அதுக்கு பதிலாக இது வந்து ஒரு ஈஸியான ஐடியாவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இனிமேட்டு பொட்டேட்டோ ஃப்ரைலாம் செய்யும்போது சும்மா ஒரு ஒரு கா கப்பு ப்ரூக்கோலி போட்டுக்கிறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்போ தான் வந்து ப்ரூக்கோலி உள்ளே போன மாதிரியும் இருக்கும் அது என்ன ப்ராப்ளம்னா ஆக்சுவலாக இட்ஸ் வெரி குட் வெஜிடபிள் பட் டேஸ்ட்லெஸ் ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வரும் அதனாலே அந்த பசங்களுக்கு வந்து டேஸ்ட்டு பிடிக்காது சம்டைம்ஸ் நான் எக்கோட எக்கு பொரியலோட மிக்ஸ் பண்ணியும் தருவேன் புருகோலியை அப்போ என்னாகுன்னா அவங்களுக்கு எக் தனியாக சாப்பிட பிடிக்கும் எந்த வெஜிடபிள்ஸோடையும் மிக்ஸ் பண்ண என் பசங்களுக்கு பிடிக்காது அப்போது ஒரு சில நாள் ஓகேவாக இருப்பாங்க ஒரு சில நாள் என்ன மம்மி அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மூஞ்சியை காமிக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி தோசையில் போட்டு கொடுத்தா கம்பல்சரி ஒரு தோசை சாப்பிட்டு தான் ஆகணும் அப்புறம் ஒரு ரோட்டி சாப்பிட்டு தான் ஆகணும் கம்பல்சரியாக ப்ரூக்கோலியோட ப்ரூக்கோலி சூப் சாப்பிட்டு தான் ஆகணும் இந்த மாதிரி இந்த மூணு டிஷ்ஷும் அவங்க கண்டிப்பாக நோ எக்ஸ்கியூஸ் அவங்க கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி ஸோ அதுக்காகமாக தான் வெனஸ்டே வெனஸ்டே வந்து அவங்களுக்கு கொடுத்துட்றது அவங்களுக்கு பிடிச்ச மெனு அவங்க தருவாங்க இப்போ பொட்டேட்டோ ஃப்ரை வேணும் இந்த புணுகுழு வேணும் ஏதாவது ஒரு ஃப்ரைடே ஐட்டம்ஸ் கேட்பாங்க ஸோ பசங்க தானே வளர்கிற பசங்க தானே அவங்க நல்லா ஆயில் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் ஸோ அதனால நான் வீட்லேயே செஞ்சு கொடுத்துட்றது எனிவே வெளியில் போய் சாப்பிடாமல் அவங்க வீட்லேயே சம் சாப்பிட்றது ஒரு வகையில் எனக்கு ஹாப்பினஸ் தான் அப்புறம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஆஃப்டர்நூன் லன்ச் மைல்டுங்கிறதுனால ஈவினிங் எல்லா காயும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் என்னென்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா ரசம் ஆக்சுவலாக அவங்களுக்கு ரசம் ரொம்ப பிடிக்கும் பட் டெய்லி ரசம் வச்சா என்ன ப்ராப்ளம் ஆகுன்னா ரசம் மட்டும்தான் சாப்பிடுவாங்க வேறு எந்த சாம்பார் குழம்பு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால் நான் வீக்லி ட்வைஸ் தான் ரசம் வைப்பேன் இல்லைன்னா ரசம் வச்சுட்டு திரும்ப தூக்கி நம்ம குப்பையில் கொட்டுற மாதிரி தான் இருக்கும் அதனால ரசம் அப்புறம் வெண்டைக்காய் ஃப்ரையும் அப்புறம் பீன்ஸ் பருப்பு ஊசிலையும் ரசமும் பீன்ஸ் பருப்பு ஊசிலையும் அவங்களுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் எப்பமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ஸோ அதனால் ரசமும் பீ பீன்ஸ் பருப்பூசிலும் தான் அவங்களுக்கு நான் பிளான் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி வெண்டக்காய் பொரியல் வந்து என் ஹஸ்பண்டு அவருக்கு நான் பிடிச்ச மாதிரி நான் செஞ்சுக்கிறேன் ஏன்னா நான் வந்து வெண்டைக்காய் ஃப்ரைங்கிறதுல வெண்டக்காய் வேக விடுவேன் ஃப்ரை பண்ண வைக்க மாட்டேன் நல்லா வெண்டக்காய் மூடி வச்சிருவேன் மூடி வச்சுட்டா என்ன ஒன்று தண்ணியில் அது வெந்துடும் வேங்கும்போது கொஞ்சம் கொல கொலான் இருக்குமா ஐயோ இப்படி கொல கொலான்னு சாப்பிட வைக்கிறேன்னு திட்டுவார் ஸோ அதனால் அவரே நான் நானே ஃப்ரை பண்ணிக்கிறேன் நீ ஒரு ஆணியும் பிடுங்க வேணா கிளம்பிடு அப்படின்ட்டார் இது வந்து கீ நான் செஞ்சுருந்தது அதோடய வீடியோ நீங்கள் டியூஸ்டே வீடியோவில் பார்க்கலாம் எப்படி எல்லோயிஷ் கலரில் வந்திருக்குன்னு பார்த்தீங்களா அதே மாதிரி ரொம்ப மணல் மணலாக திரி திரியாக இருந்தது ஸ்மெல்லும் வந்து சூப்பராக இருந்தது ஏன்னா நான் முருங்கைக்கீரை போட்டிருந்தேன் இல்லையா அதனால் அந்த கீ ஸ்மெல்லும் நல்லா இருந்தது ஆக்சுவலாக அந்த கீ எங்களுக்கு டூ வீக்ஸ்லேயே காலி ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன் நான் வீட்டில் கீ அதாவது வீட்லேயே வெண்ணெய் எடுத்து கீ செஞ்சேன்னா டூ வீக்ஸ்க்கு மேலே அந்த கீ இருக்காது அதை எப்படியும் காலி பண்ணிவிடுவாங்க நான் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் காலி ஆகுதுன்னு அதுவே நான் கடையில் வெண்ணெய் வாங்கி கீ எடுத்து வச்சேன்னா வாட்டுக்கு இருக்கும் ஒரு மாதத்துக்கு கிடைக்கும் ஆக்சுவலாக அதனால் கீயும் வந்து நீங்கள் லிமிட்டடாக ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு பட் எங்கள் வீட்டிலலாம் அது சூப்பராக ஆகிடும் இது வந்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்கா கடைசல் அப்புறம் ரசம் அப்புறம் இது அது பேர் என்னது வெண்டைக்காய் பொரியலும் சாரி வெண்டைக்காய் ஃப்ரையும் அப்புறம் பீன்ஸ் பர்பூசிலி இது தான் வந்து ஈவினிங் ப்ளஸ் லஞ்சுக்கு லஞ்சுக்கு என் ஹஸ்பண்டுக்கும் ஈவினிங் பசங்க வந்தோன்னா சாப்பிட்றதுக்கும் ஸோ இப்படி தான் இன்றைக்கி பொழுது போச்சு ஆக்சுவலாக அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டி பாத்திரம் இருந்தது அந்த பாத்திரத்தை எல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கும் அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குமே எனக்கு த்ரீ ஓ கிளாக் கிட்ட ஆயிடுச்சு ஆக்சுவலாக அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஆஃப்டர்நூன் சாப்பிட்ல ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து டுவெல் ஓ கிளாக் தான் சாப்பிட்ருந்தேன் அதனால நான் ஆஃப்டர்நூன் எதுவும் சாப்பிட்ல டைரெக்டாக டின்னர் மட்டும்தான் சாப்பிட்டேன் ஸோ இதோடு வந்து இந்த வ்ளாக் முடியுது உங்களுக்கு இந்த வ்ளாக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ